பாலக்கோடு அருகே கிணற்றில் விழுந்த காட்டு யானையை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பஞ்சப்பள்ளி ஏலக்குண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவரின் விவசாய கிணற்றில் யானை பிளிரும் சத்தம் இன்று அதிகாலையிலிருந்து கேட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கிராம மக்கள் விவசாய கிணற்றில் பார்த்தபோது கிணற்றுக்குள் யானை ஒன்று இருந்ததை கண்டுள்ளனர். பின்னர் இது தொடர்பாக பாலக்கோடு வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கிணற்றில் விழுந்து சிக்கிக் கொண்ட யானையை மீட்கும் பணியில் அதிகாலை முதல் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த யானை பஞ்சப்பள்ளி காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி உணவு தேடி வந்தபோது இரவு நேரத்தில் அருகில் கிணறு இருந்தது தெரியாமல் விழுந்துள்ளது என கூறப்படுகிறது. கிணற்றில் விழுந்த யானைக்கு 12 வயது இருக்கும் எனவும் பெண் யானை என்றும் தெரிய வந்துள்ளது. கிணற்றில் விழுந்த யானையை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது கிணற்றில் தண்ணீர் இல்லாததால் 50 அடி ஆழத்தில் யானை உள்ளது. கிணற்றின் அருகே சாய்வாக பாதை அமைத்து யானையை மீட்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கவர் எடுத்து விடுங்க, அந்த கவர் மாடு பாரு.